அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அறிவழகன். இன்றைக்கான வீடியோவில் என்ஜினியர்ஸ் புல்லட் ட்ரெயின் டிசைன் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த ப்ராப்ளத்தை கிங்ஃபிஷர் எப்படி சால்வ் பண்ணுச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புல்லட் ட்ரெயின் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது ஸ்பீடாக தான் இருக்கும். ஆனால் கிங்ஃபிஷர் அந்தளவுக்கு ஸ்பீடாக பறக்காது. ஸ்பீடை பற்றி ஏதாவது ஒன்று அவங்க ரிசர்ச் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க எந்த பறவையை செலக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபல்கோன். நம்ம ஊரில் அதை ராசாலி அப்படின்னு சொல்லுவோம். இது கிட்டத்தட்ட 300 km/h மேலேருந்து கீழே டைவ் பண்ணி ஏதாவது ஒரு பறவையை ஹண்ட் பண்ணும். இன்ஜினியர்ஸ்க்கு ஸ்பீடில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் ஸ்பீடாக போகிற ஒரு ட்ரெயின் வந்து ஒரு டனலுக்குள்ளே போகிறப்ப என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் வர்றப்ப பயங்கரமான ஒரு சத்தத்தை எழுப்புச்சு. அது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஏர் மாலிக்குள் சடனாக வெளியே வர்றப்ப ஒரு பாம் வெடிச்சா எப்படி வந்து அங்கேயிருந்து ஒரு ஷாக் வேவ் ப்ரொடியூஸ் ஆகுமோ அதே மாதிரியான ஒரு வேவ் ப்ரொடியூஸ் ஆகும். இதனால் ஒரு பயங்கரமான சத்தம் ஏற்படும். இதை வந்து சானிக் பூம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதனால் என்ன பிரச்சனை ஆகும்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினே ரொம்ப வைப்ரேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த டனலே வீக் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிது. இந்த மாதிரி லோ மீடியம் அதாவது டனலுக்கு வெளியில் இருக்கப்போ ட்ரெயின் வந்து லோ மீடியம்னு சொல்லுவாங்க, டனலுக்கு உள்ளே போகிறப்ப அது வந்து ஹை மீடியம். ஸோ ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாகும். இந்த மாதிரி லோ மீடியம்லேருந்து ஹை மீடியம் போகிற ஏதாவது ஒரு உயிரினம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணப்போ அவங்களுக்கு கண்டுபிடிச்சி தான் பார்த்தீங்கன்னா கிங்ஃபிஷர். ஏன்னா கிங்ஃபிஷர் மட்டும்தான் வெளியிலேருந்து அதாவது லோ மீடியத்துலேருந்து ஹை மீடியமுக்குள்ளே சடனாக உள்ளே போக வேண்டியது. அது மட்டும் இல்லாமல் அதோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வாட்டரில் டச் பண்ணுறப்போ அது எந்த ஒரு வேவ்ஸுமே க்ரியேட் பண்ணாது. அதாவது மீனாலே அதை சென்ஸ் பண்ண முடியாது. அப்போ பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு அந்த ஷேப் வந்து எவால்வ் ஆயிருக்கு அப்படின்ட்டு. உடனே என்ஜினியர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங்ஃபிஷருடைய பீக்கோட ஷேப்பை ஸ்டடி பண்ணாங்க. அது எந்த மாதிரி ஷேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜ் ஷேப். ஸோ அந்த வெஜ் ஷேப்பை எடுத்து புல்லட் ட்ரெயினுக்கு காப்பி பண்ணாங்க. அதுக்கு அப்புறம் அவங்க அந்த டனலில் விட்டப்போ அவங்களுக்கு அந்த மாதிரியான சோனிக் பூம்ஸ் வரலை. இன்றைக்கான வீடியோவில் என்ஜினியர்ஸ் எப்படி கிங்ஃபிஷர்லேருந்து ஒரு கான்செப்ட் எடுத்து அவங்களுடைய ப்ராப்ளமை சால்வ் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் அவுல் அதாவது ஆந்தையிலேருந்து என்ஜினியர்ஸ் என்னத்தை காப்பி பண்ணாங்க, எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆனாங்க அப்படிங்கிறத பற்றி நான் போட போகிறேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அறிவழகன்.